all. Now we want to see part number 8 for 900 max. கணங்கள் சேர்த்தர் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறோம். இடையில கொஞ்சம் த்ரோட் பெயினாக இருந்ததுனால கிளாஸஸ் எடுக்கல. ஸோ நவ் வி சி ஆவியன். ஆவியன் அப்படிங்கிறது என்ன? ஒரு கணத்தினுடைய ஆவியன். நம்ம பார்த்துருக்கிறது கணவியல். கணவியல்ல ஒரு கணத்தினுடைய ஆவியன் என்றால் என்ன? அல்லது செவ்வெண், அல்லது இங்கிலீஷ்ல ஆர்டினல் நம்பர் அப்படின்னு சொல்றோம். ஒரு கணம் ஏ அப்படின்னு கொடுக்கப்பட்டால் அதனுடைய ஆவியன் என்ன? வெரி சிம்பிள். அந்த கணத்தினுடைய உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவோ அதுதான் அந்த கணத்தினுடைய ஆவியன். ஸோ அதனுடைய வரையறை என்ன கொடுத்துருக்கு? ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அக்கணத்தின் ஆவியன் எனப்படும். அந்த கணத்துல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு, எவ்வளவு உறுப்புகள் இருக்கு, கவுண்ட் பண்ணி பாரு, அதுதான் ஆவியன். ஸோ ஏ என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்ஆப்ஏ எனப்படும். அதை கவுண்ட் பண்ணினா அந்த என்ன எண்ணிக்கை வருது அதுதான் வந்து ஆவியன். ஸோ இப்போ இங்கே எக்ஸாம்பிள் a = -1, 2, 3, 0. மொத்தம் எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4. ஸோ 4 உறுப்புகள் உள்ளன. 4 உறுப்புகள் உள்ளதா இதனுடைய ஆவியன் 4. இங்கிலீஷ்ல கார்டினல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆவியன் என்பது கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. அதை கவுண்ட் பண்ணி பார்த்து எவ்வளவு இருக்கோ அதை நம்ம எழுதிடலாம். வி சீ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் திஸ். சரி, எடுத்துக்காட்டு 1.5. கணம் ஏ சமம் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் என்பது ஒரு 12 ஒரு பகா காரணி. 12 பகா காரணியை நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் என்னென்ன காரணிகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா பகா காரணி தான் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் காரணிகள் என்னன்னு பார்ப்போம். 12 காரணிகள். காரணிகள்னா அது எந்த நம்பரு வகுக்கும் அப்படின்னு. 1. ஸோ 12 1 வகுக்கலாம். அடுத்தது 12 2 வகுத்தா 6 கிடைக்குது இல்லையா? ஸோ 2 என்பது 12 வகுக்கும். 3 என்பது 12 வகுக்கும். ஏன்னா 12/3 வகுக்க இயலும். ஸோ 3. 4 என்பது 12 வகுக்கும். ஸோ 4. 5 வராது. 6. ஏன்னா 12/6 எழுதலாம். 12/6 விட என்ன வரும்? 2. ஸோ 6. 7 வராது. 8 வராது. 9 வராது. 10. 11 வராது. 12. ஸோ இந்த எண்கள் வந்து 12 காரணிகள். காரணிகள்னா அந்த எண் வந்து வகுக்க முடியும். அப்போ இதில் பகா காரணி அப்படின்னு கேட்டுருக்கு. பகா காரணி அப்படிங்கிறப்போ 2, 3 இது மட்டும்தான் பகா காரணி. 1 எதுக்குமே வராது. பகுக்காரணி பகா காரணி ரெண்டுலையுமே வராது. ஸோ 2, 3 இது மட்டும் பகா காரணி அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல ஏ அப்படிங்கிறது ஆக்சுவலாக 2, 3 இது எல்லாம் வந்து கணமியே அல்ல. ஆக்சுவலாக இங்கே ஏன்னு நம்ம எழுதக்கூடாது. கணமியே என்பது பகா காரணியை மட்டும் எடுத்துடணும். ஸோ 2, 3 இவையெல்லாம் காரணிகள். அதுல நம்ம பகா காரணி மட்டும் செலக்ட் பண்றோம். 2, 3 அப்படிங்கறதுதான் பகா காரணி. இது வந்து 4, 6 வந்து நமக்கு பகா காரணியில வராது. ஏன்னா 4 வந்து நம்ம 2 வகுக்கலாம், இதை 3 வகுக்கலாம், இதை 6 மற்ற எண்களால வகுக்கலாம். எந்த எண்ணாலுமே வகுக்க முடியாத எந்த பகா காரணி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்ப இந்த 2, 3 இருக்குதான். அப்ப இதனுடைய ஆதி எண், ஆதி எண் என்ன சொல்லிருக்கலாம்? உறுப்புகளே எண்ணிக்கை. இது எவ்வளவு இருக்கு? 1, 2. ஸோ இதனுடைய ஆதி n(a) = 2 அப்படின்னு சொல்றோம். அடுத்த கணக்குல b = x(x)(w)w னா என்னது? முழுஎண். முழுஎண் நமக்கு எதுல ஸ்டார்ட் ஆகும்? w அப்படிங்கிறது 0, 1, 2, 3, 4, 5 நமக்கு எது வரைக்கும் கேட்டிருக்கு? 5 வரைக்கும் கேட்டிருக்கு. ஏன்னா இந்த சமக்குறி வருது. சமக்குறி வரப்ப 5 கன்சிடர் பண்றோம். இந்த சமக்குறி வந்தா இந்த இது 15 வரைக்கும் எழுதணுமா? ஸோ எக்ஸட்ரா 15 வரைக்கும் நம்ம எழுதணும். எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15. ஸோ அடுத்தது வந்து இதுல எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ செட் பி அப்படிங்கிறது 0, 1, 2, 3 எக்ஸட்ரா 15. ஸோ n(b) கார்டினல் நம்பர் அல்லது ஆதி எண். இதனுடைய ஆதி எண் அப்படின்னா உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்கு?
இதுல மொத்த 15, இதுல ஒரு 1 16. ஸோ இதனுடைய உறுப்புகளின் எண்ணிக்கை 16 அப்படின்னு சொல்றோம். இது வந்து எடுத்துக்காட்டுகளுக்கு. இதை சார்ந்த எக்ஸசைஸ் கணக்குல ஒரு 4 கணக்கு இருக்கு, அதை நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்தது வந்து பயிற்சி கணக்கு. அதுல ஏ சமம் எக்ஸ் செட் ஆஃப் ஆல் எஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 5n, வேர் n பிலாங்ஸ் டு n மற்றும் n லெஸ் தென் 5, 5 விட குறைவா இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இத பட்டியல் முறையில் எழுதணும். பட்டியல் முறை எழுதுனால்தான் உறுப்புகளின் எண்ணிக்கை நம்ம எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பட்டியல் முறையில 5 அடுக்கு 1, ஏன்னா இங்க வந்து n அப்படின்னா எதுல ஸ்டார்ட் பண்ணணும், 1, 2, 3 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 5 அடுக்கு 1, 5 அடுக்கு 2, 3, தென் 4. 5 வராது, ஏன்னா இந்த இடத்துல லெஸ் தென் மட்டும் இருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல ஈக்குவல் டு வந்தா அதையும் சேர்த்து எடுப்போம், பட் ஈக்குவல் டு இல்லாததுனால 5 விட குறைவாக அப்படின்னு சொல்லி அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். மொத்தம் எவ்வளோ இருக்கு? 1, 2, 3, 4. ஸோ 4 உறுப்புகள் இருக்கிறதுனால அதனுடைய ஆதியன் 4. என் ஆஃப் ஏ ஆதியன் எப்படி குறிப்போம்? என் ஆஃப் ஏ சமம் 4 அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அடுத்த கணக்குல ஒரு ஆங்கில மெய்யெழுத்து. மொத்தம் ஆங்கில எழுத்து எவ்வளவு இருக்குது? 26. அதுல உயிரெழுத்து AEIOU, அது வந்து நம்ம கழிச்சுக்கணும். கழிச்சுட்டா மித்த 21 ஆங்கில எழுத்துக்கள் உள்ளன. AEIOU உயிரெழுத்தை கழிச்சுட்டு மொத்த உள்ள ஆங்கில எழுத்துல நமக்கு கழிச்சது போக 21. ஸோ என்ன பி சம 21. அடுத்தது எஸ்ஓர் இரட்டை பகாயன். ரொம்ப எளிமையான கணக்கு. இரட்டை பகாயன் நமக்கு ஏற்கனவே தெரியும், 2. இரட்டை பகாயன் அப்படிங்கிறது 2 மட்டும்தான் இரட்டை பகாயன், வேற எந்த எண்ணுமே இரட்டை நம்பராகவும் பகா நம்பராகவும் இருக்க இல்லை. இந்த எண் மட்டும்தான் இரட்டை பகாயன். அப்ப எத்தனை உறுப்பு இருக்குது? ஒரே ஒரு உறுப்பு இருக்கு. ஸோ என் ஆஃப் எஸ் சமம் 1. ஆதியன் அப்படின்னா அதுக்குள்ள எத்தனை உறுப்பு இருக்குன்னு பாரு, ஒரே ஒரு உறுப்பு இருக்கு. ஸோ அதனுடைய ஆன்சர் வந்து 1. அடுத்தது எஸ் லெஸ் தேன் 0, எஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. இங்க டபிள்யூ அப்படின்னா என்ன? முடியன். அப்ப முடியன் வந்து நமக்கு எதுல ஸ்டார்ட் ஆகணும்? முடியன் வந்து 0, 1, 2 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இங்க கொடுத்துருக்கிறது இப்படி போட்ட குறைவுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த சிம்பிள் வந்து குறைவு, 0 விடவும் குறைவு அப்படி ஒரு இது நமக்கு கிடையாது. ஏன்னா இருக்கிறதே 0, 0 விட குறைவு நமக்கு முடியல வராது. ஸோ அப்ப இதனுடைய ஆதி எண் என்ன? 0. ஏன்னா 0 விடவும் குறைவான முடியல் நமக்கு இல்லை. ஸோ அதனுடைய ஆன்சர் 0. அடுத்தது இங்க என்ன கொடுத்துருக்கு? இங்க -3. ஸோ இதை பட்டியல் முறையில நம்ம விரிவுபடுத்தணும். இப்போ பட்டியல் முறையை விரிவுபடுத்தினா -3, அடுத்தது -2, -1, 0, 1, 2, எது வரைக்கும் எழுதணும்? 5 வரைக்கும் எழுதணும். ஏன்னா இங்கே சமக்குறி வந்த இந்த 5 சேர்த்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ 3, 4, 5. ஸோ மொத்தம் எவ்வளோ எண் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இதனுடைய ஆதியன் என்ன? கியூ சமம் 9. இங்கே இடம் இல்லைன்னா இதற்கு நான் மறுபடியும் எழுதுறேன். ஸோ என்ன கியூவினுடைய மதிப்பு 9 என்றால் அதில் 9 உறுப்புகள் உள்ளன. ஸோ ஆதியன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். அதில் எத்தனை உறுப்புகள் உள்ளன அப்படின்னு பாரு, அதோட ஆன்சர் வந்து நம்ம இந்த இடத்துல எழுதுறோம். தேங்க்யூ.